அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் அறிக்கையை விரிவாக பார்க்கலாம். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஆகியோரின் அன்பு தொண்டர்களாகிய கழக உடன்பிறப்புகளுக்கு என் அன்பான வணக்கம். ஆழமாய் வேர்விட்டு ஆயிரம் ஆயிரம் கிளைகள் பரப்பி பூத்து குலுங்குகின்ற இந்த பொன்மனத்து இயக்கத்தின் சார்பில் 2021 ஆண்டுக்கான முதலமைச்சர் வேட்பாளராக உங்கள் அனைவரின் ஆசிகளோடு ஒருமித்த கருத்தால் நான் அறிவிக்கப்பட்டிருக்கிறேன். உழவன் வீட்டில் உதித்த ஒருவனும் உழைத்தால் முதல்வராக முடியும் என்பதற்கு ஜனநாயக சாட்சியாக இந்த எளிமை சாமானியனை 1.5 கோடி தொண்டர்களின் இயக்கம் அடையாளப்படுத்தியிருக்கிறது. இதற்காக என் ஆயுளின் கடைசி வினாடி வரை இந்த இயக்கத்திற்கு நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன். எண்ணியது செய்திடல் வேண்டும், எதிலும் புண்ணியமே நிறைந்திட வேண்டும், நீதிக்கு தலைவணங்கி நடக்க வேண்டும், நினைத்ததெல்லாம் முடிக்க வேண்டும் என்னும் உயரிய லட்சியங்களை உள்ளத்தில் கொண்டு புரட்சி தலைவர் அவர்கள் தன் உதிரத்தின் ஈரத்தில் விதையூன்றிய இயக்கத்தில் ஒரு கடைக்கோடி தொண்டனாக அன்று என் அரசியல் வாழ்வை தொடங்கிய இந்த விவசாய ஊர் நின்று பார்க்கும் அளவுக்கு உச்சத்துக்கு அழைத்து வந்து நான் தினந்தோறும் பூஜித்து வணங்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கனிவு கரங்கள்தான். அந்த தெய்வத்தாய் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் ஆனாலும் கழகம்தான் தமிழகத்தை ஆளும் என புனிதமிக்க சட்டப்பேரவையில் தன் கடைசி சூளுரையாய் விடுத்து போன சபதத்தை முன்னெடுத்து நிறைவேற்றி முடிப்பதற்கு என்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்திருக்கும் கழக ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், தலைமை கழக நிர்வாகிகளுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளுக்கும், கழகமே உலகமென வாழும் கழக உடன்பிறப்புகளுக்கும் இவ்வேளையில் என் நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கிறேன். வெறும் எழுத்துக்களால் மட்டும் நான் உரைக்கும் நன்றி நின்றுவிடாது. 2021 மூன்றாம் முறையாக ஆட்சியை தொடர்கிற அரசியல் புரட்சியை கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் ஒத்துழைப்போடு நான் நிறைவேற்றி காட்டுவேன் என்பது சத்தியம். என் மக்கள் எதற்காகவும் யாரிடத்திலும் கையேந்தி நிற்காத காலத்தை உருவாக்குவேன் என்னும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கனவை நனவாக்கி காட்டுகிற கடமை நம் முன்னே காத்திருக்கிறது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் எனும் மாதவத்தால் வாழ்ந்து முக்குடல் சூழ்ந்த பாரதத்தின் மூன்றாம் பெரும் இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிசூட்டிய அந்த தெய்வத்தாயின் லட்சியங்களை இம்மி பிசக்காது நிறைவேற்ற வேண்டிய தலையாய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அம்மா விட்டு சென்ற அரசாட்சியை எப்படி உங்களின் நல் ஆதரவோடு இந்தியாவே பாராட்டும் பொற்கால ஆட்சியாக ஓயாத உழைப்பால் நாம் உயர்த்தி காட்டினோமோ, எப்படி ஒட்டுமொத்த செயல்பாடுகள் மற்றும் வளர்ச்சி விகிதங்களுக்காக இந்தியாவின் தலை சிறந்த மாநிலம் தமிழகம் என்கின்ற பெருமையை மத்திய அரசின் விருதுகளால் நாம் நிலைநாட்டி இருக்கிறோமோ, அந்த பொற்காலத்தை மீண்டும் உருவாக்கி சரித்திரம் படைத்திடுவோம். காவிரி உரிமையை மீட்டது, டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்தது, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி அரை நூற்றாண்டு கனவுக்கு உயிர் கொடுத்திருப்பது, ஆனமலை நல்லாறு திட்டம், காவேரி வைகை குண்டாறு இணைப்பு உள்ளிட்ட திட்டங்களால் ஏரோட்டும் உழவினத்தின் நீரோட்டம் பெருக்கி வருவது, நீர்நிலைகளை மீட்டெடுக்க குடிமராமத்து திட்டம், இலவச வண்டல் மண் வழங்கும் திட்டங்களை செயல்படுத்தி வருவது, மின்மிகை மாநிலமாக தமிழகத்தை உயர்த்தி விவசாயிகளுக்கு 18 மணி நேர மும்முனை மின்சாரம் வழங்கி வருவது, மீத்தேன் அபாயத்திலிருந்து விளை நிலங்களை காத்தது, இரண்டாம் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி சுமார் 3 லட்சம் கோடி உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு முதலீடுகளை தாய் தமிழ் மண்ணுக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பது, மேலும் அமெரிக்கா, லண்டன், துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று திரைக்கடலோடி தேன் தமிழ் பூமிக்கு திரவியம் தேடியது, இவற்றுடன் உலகளாவிய ஏற்றுமதிக்கு உகந்த சூழல் நிலவும் மாநிலங்களில் தமிழகத்தை முன்னேற்றியிருப்பது, தனிநபர் வருமானத்தில் தமிழகத்தை மேம்படுத்தியிருப்பது, அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருப்பது, கொரோனா காலத்திலும் சிறப்பான பணி செய்து மக்களை காத்தது என்றெல்லாம் அளப்பரிய தொண்டுகளை நாம் ஆற்றியிருக்கிறோம். மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் ஒரே ஆண்டில் 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து தமிழகத்தை இந்தியாவின் மருத்துவ தலைநகராக உயர்த்தியிருப்பது, பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அகில இந்திய மருத்துவ கல்வி ஒதுக்கீட்டில் 27% இடஒதுக்கீடை உறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது, அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளில் 7.5% உள்ஒதுக்கீடு வழங்க திட்டம் இயற்றிட நடவடிக்கை எடுத்ததன் மூலம் சாதனைகளால் நாம் தோரணம் கட்டியிருக்கிறோம். கடந்த 2.5 ஆண்டுகளில் 6 புதிய மாவட்டங்களை உருவாக்கியது, 1000 கோடி செலவில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை உருவாக்கி வருவது,
புதிதாக 6 சட்ட கல்லூரிகளையும் 2 கால்நடை மருத்துவ கல்லூரிகளையும் உருவாக்கி சரித்திரம் படைத்துள்ளோம். சாதி மத பூசல்களே இல்லாத சட்டம், ஒழுங்கை அமைதியோடு பராமரித்து இந்தியாவை வியந்து போற்றும் இணையற்ற மாநிலமாக தமிழகத்தை வழி நடத்தி வருகிறோம். இப்படி நெஞ்சு நிமிர்த்தி நாம் புரிந்திருக்கும் சாதனைகளை, தொண்டு ஊழியங்களை தமிழக மக்களிடம் பெருமிதத்தோடு எடுத்துரைக்கும் வாய்ப்பை உங்கள் அன்பு சகோதரனாகிய எனது தலைமையிலான அரசு நேற்றும் இன்றும் வழங்கியிருக்கிறது. இதனை நச்சமில் பூமிக்கு நாளைக்கும் வழங்கிட மக்களின் உயரிய வாழ்வுக்கு பொலிவு சேர்த்து இந்தியாவின் தலையாய மாநிலம் தமிழகம் என்கின்ற தலைப்பாகையை தமிழ் தாய்க்கு நிரந்தரமாய் சூட்டிட, இரட்டை இலைக்கு வாக்களிப்பீர் என்று இல்லங்கள் தோறும் வாக்காளர்களிடம் சென்று உரிமையோடு ஓட்டு கேட்கும் வாய்ப்பை உங்கள் விவசாயி வழிநடத்தும் அரசு உங்களுக்கு வழங்கியிருக்கிறது என்பதை நான் மெத்த பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஆற்றி வரும் தொண்டும் சேவையுமே மக்களின் இதயங்களில் நமக்கான இடத்தை உருவாக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பழி பாவங்களுக்கு அஞ்சுபவனாக, கழகத்தின் பெருமைக்கும் புகழுக்கும் மட்டுமே ஆசைப்படுபவனாக உங்கள் அன்பு சகோதரனாக நான் உழைத்து வருகிறேன். இந்த இயக்கம் என்னை போன்ற லட்சோப லட்சம் எளியோருக்கெல்லாம் பச்சை மயில் கையெழுத்திடும் பாக்கியத்தை தந்த பாச பேரியக்கம். இங்கே அப்பனுக்கு பின் மகன், மகனுக்கு பின் பேரன், பேரனுக்கு பின் கொள்ளு பேரன் என்ற வம்சாவளி அரசியல் கிடையாது. உழைப்பவரே உயர்ந்தவர் என்பதை போதித்த புரட்சி தலைவரின் வழிநடக்கும் கழகத்தில் உழைத்தால் உயர முடியும் என்பதற்கு நானும் ஒரு சாட்சி. எதிர்கட்சிகள் வைக்கும் விமர்சனங்களின் உண்மை தன்மையை உரசி பார்த்து அவற்றில் உள்ள ஆக்கப்பூர்வங்களை நாம் ஏற்றுக்கொள்பவர்கள். அதே வேளையில் வழி சொல்ல மாட்டோம், பழி மட்டுமே சொல்வோம் என்கின்ற உள்நோக்கத்திலான காழ்ப்புணர்ச்சி குற்றச்சாட்டுகளை நாம் கடந்து செல்லக்கூடியவர்கள். நமது இலக்கும் நமது லட்சியமும் மக்களின் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் மட்டுமே உரியது. இதனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு உழைக்கும் நம்மை தமிழக மக்கள் உளமாற ஆதரிக்கிறார்கள், நாளையும் ஆதரிப்பார்கள். எனவே நம்பிக்கையோடு நம் பாதங்களை முன்வைப்போம், பயணத்தை முன்னெடுப்போம். நாளை திருநாடு நமதடா, நாம் இனிமேல் தோளை சதை சுமையாய் தூக்கி திரியோமே என்னும் திட்டத்தோடும் தீர்க்கத்தோடும் பாடுபடுவோம். பெட்டி பணத்தை கொட்டி வைத்துக் கொண்டு இரக்கமற்ற அரக்கத்தனத்தோடும் இரவல் மூளைகளோடும் அதிகார பித்து பிழைத்து அலைவரை வென்றெடுக்க ஒற்றுமையாய் அரண் அமைப்போம், ஒரு குரலாய் அணிவகுப்போம். ஆய்வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒருவழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்னும் புரட்சி தலைவரின் பொன்மொழிகளை மனதில் ஏற்று தினம் பாடுவோம். வழியெங்கும் வாகை நமக்காக காத்திருக்கிறது, திசையெங்கும் கிழக்காகும், தித்திப்பு காலம் நமக்காக பூத்திருக்கிறது. இதற்காக குருதியிலே உறுதி கலந்து உழைப்போம். 2021லும் புரட்சி தலைவி அம்மாவின் லட்சிய அரசை புனித ஜார்ஜ் கோட்டையில் மீண்டும் படைப்போம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அம்மாவின் புகழ் ஓங்குக. இவ்வாறு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார்.